அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் அரைக்கீரை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அரைக்கீரை அமராத்தசின் என்று சொல்லுவாங்க, தாவரவியர் பெயர், பொட்டானிக்கல் நேம். இது இந்தியா முழுக்க வளரக்கூடிய ஒரு குறுஞ்செடி தாவரமாக இருக்கின்றது. ஆனால் இது மேல் நோக்கி வளரக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கிளைகள் ரொம்ப மென்மையான தன்மை உள்ளது, முட்கள் அற்றது. இது வந்து சமையலுக்கு செய்யக்கூடிய ஒரு கீரையாக இருக்கின்றது. ஆக சத்து நிறைந்த ஒரு உணவு தாவரமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. ஏன்னா தசை இறுக்கி சிறுநீர் போக்கக்கூடிய தூண்டுவியாக இது செயல்படுகின்றது. மேலும் ஜீரணத்துக்கு ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூச்சுக்குழல் குருதி கசிவினை இது குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது, அதாவது அரைக்கீரைக்கு. அதே மாதிரி இந்த வாந்தியை தூண்டி குடலில் உள்ள நச்சுக்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த அரைக்கீரைக்கு இருக்குது. ஆக ஆரோக்கிய தரக்கூடிய அரைக்கீரையாகத்தான் இவை இருக்கின்றது. இதில் அமராண்டின், ஐசோ அமராண்டின் விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், ஸ்டீரால்கள், கொழுப்பு அமிலங்கள் என்று வேதிப்பொருட்கள் அடங்கியிருக்கின்றன. ஆக இது வந்து ஒரு ஆரோக்கிய தரக்கூடிய ஒரு கீரையாக இருக்கின்றது. விட்டமின் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது. ஆக இவ்வளவு உள்ள ஒரு கீரையை, அரைக்கீரையை ஆரோக்கியத்திற்காக நாம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கணும். கீரை இல்லா உணவு கூரை இல்லா வீட்டுக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த கீரையை நம்ம உணவு, ஏன்னா அதில் நார்பொருள் இருக்கும். உணவே மருந்து, மருந்தே உணவில் அன்றாடம் ஒரு கீரை, ஆறு நாளும் ஒரு கீரை அப்படின்னு உணவில் எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஆக உடல் வலிவாகவும் வனப்பாகவும் இருக்கும். அந்த வகையில் அரைக்கீரை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அன்போடு விஜயகுமார்.